ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ரபாண்டிச்சேரி. நானும் தமிழண்ணும் அண்ணன் தம்பி. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பசி எடுத்தால் ஒன்றா தான் போவோம் சாப்பிட. அதுமாரி அண்ணன் தம்பின்றதுனால அக்கா தம்பி அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு அண்ணன் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோசை வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. என்னடா அது, தோசை எல்லா கடலையும் தானே ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறையா வகையான தோசைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்ன தோசை பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னெல்லாம் ஃபேவரட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை பார்க்கலான்றதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. அண்ணே, கடைக்குள்ளே போயிடலாமா? கண்டிப்பாக வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தம்பி தோசை கடை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தட்டு இட்லி, கருவேப்பிலை பொடி தோசை, முடக்கத்தான் கீரை தோசை, தூதுவெல்லை கீரை தோசை, பன்னீர் பட்டர் தோசை, பிரண்டை துவையல் தோசை, இதெல்லாம் வந்து நம்ம வெறும் பேர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். சைவம் அசைவில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் மீன் குழம்பு, கறி குழம்பு, மீன் வறுவல் பண்ணுறாங்க. ஸோ நைட்டில் இப்போ நம்ம வந்திருக்கிறது நைட்டு தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா, சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ், சிக்கன் 65. இதில் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா 5 ரூபான்னு போட்டிருக்காங்க பாருங்க, அதுதான் பெரிய ஹைலைட்டே. ஸோ சூப்பராக இருக்குது, வாங்க உள்ளே போய் பார்த்துலாம். தமிழண்ணா வந்து சமையல்காரையாகவே மாறிட்டார். தமிழண்ணா என்னென்ன பண்ணிகிட்டு இருக்க? வெஜ்ஜி குருமா வச்சிருக்காங்க. கொதிக்கும் போதே அந்த வாசனை, மசாலா வாசனை வருது. அதான் சரி, என்னென்ன மாதிரி இதெல்லாம் போட்டிருக்காங்கன்றதுக்காக பார்க்குறேன். ஸோ தமிழண்ண நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த சாக்கில் நைஸாக எடுத்து எடுத்து தமிழண்ண சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி தருது. ஸோ பேரண்ட தோசை இதுதான் வந்து இங்கே ஸ்பெஷல். பேரண்டை வந்து நம்ம வீட்டில் துவையலாக சாப்பிட்ருப்போம், ஆனால் தோசையில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இங்கே ஸ்பெஷல். இன்னும் வந்து இதேமாரி வந்து ஒரு 4 வெரைட்டி இருக்குது, அது என்னென்னது போக போக பார்க்கலாம். ஸோ பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பரோட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. சாப்பாடு எக்ஸாக்டாக செம்மையாக இருக்குது. இது புதினா தோசை, அதுவும் இந்த சட்னியும் சாம்பாரும் வேறு லெவலில் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் பண்ணிட்டு வந்திருக்கேன், சாப்பாடுலாம் சொல்லிட்டு கேட்டேன். நம்ம கடந்து நம்ம அக்கா கடந்து சொல்லிட்டா, அக்கா தம்பி கடந்து சொல்லி சொன்னாங்க. சாப்பாடுலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன், கூண்டு தோசை வாங்கியிருக்கேன், சாப்பிட்டு போகணும். அருமையாக இருக்குது, நான் கடற்படம் இருக்குது, நான் உப்பு உப்புலாம் பயிர மாதிரி இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும்.
எல்லாத்தையும் வீட்டில் தான் கிடைக்கும். ஸோ இந்த கிடைக்கணும்னு தெரியாது. என்னை பற்றி சொல்ல மறந்துட்டேன். நான் பக்கத்துலேருந்து ரொம்ப நல்லா இருக்கு. கரண்ட தோசை மீன் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். Hi, I am Arivimadi. I work for Addison Brand. Usually I prefer for cafe only for dinner, lunch, breakfast. But today my three friends are compelled me to eat dinner in Akka Thambi restaurant. So today I just ate some dosa. This dosa is so yummy like anything. So I prefer this dosa is number one dosa in the world. So it is fantastic, fabulous. Wow, super. Menu of the bar? Sir, do you know one, sir? You have varieties of dosas. They like a traditional dosas. Sir, there is a dori dosa, moraka tangira dosa, hara dosa, pundu dosa, bhumi dosa, masala dosa. Hey, you know, you have 25 rupees left around, right? Yeah. This series of all? Yeah. Taste for anything, la? Taste for the vodka. Ami, hey, let's say, you have a full human bar, la? Yeah. Taste la kadika, you prepare for the mood, la? Hey, you know, you have to இன்னும் கொஞ்ச நாளில் கொரோனா ஸ்ப்ரெட் ஆக போகிறான், புரியுதா? ஸ்பெஷல் இந்த ஹோட்டலில் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன் டைம் ஒரு ஒரு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். கரண்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷல் ஆட்டிடியூட் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பூண்டு தோசை பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, பொடி எல்லாமே கிரேட்பா. சரி, எனக்கு சொல்லு, எனக்கு ஃபஸ்ட்டு கரண்ட தோசை தோசை வேணும். ஃபஸ்ட்டு ஒரு கரண்ட தோசை. குடிக்க வேணாம் அப்படியே சாப்பிடுவேன். இது சாப்பாடு தேவை வேணாமா? அப்படியே சாப்பிடுவேன். சட்னி சாப்பாடு தானே ஒரு பரோட்டா எடுத்து கொட்டுங்க. உள்ள ஓடுற புள்ள ஒன்று ஒட்டு ஓட்டிட்டு இருக்க ஆபீஸ்ல அவங்க நிறைய பசிக்கும் கேட்கறது. சாப்பிட செல்வா. அப்புறம் சந்த எத்தனைதான் சொல்லி கொடுக்க பரோட்டா முதல்ல பிச்சு போடணும், வாயில் கொடுத்துக்க முடியாது. என்னதான் சாஃப்டாக தானே, புரியுதா? அது இந்த பேசிக் டெக்னிக். நல்லா சாப்பிட்டா தான் சார். நல்லா பிச்சு போடு, ரெண்டு கையில் பிச்சு போடுப்பா. நல்லா பிச்சு போடு, கொதரு அப்படிதான் சொல்லணுமோ, பிச்சு போடு. விஜய் சேதுபதி சொல்லியிருக்கிறார்ல, அந்த நல்லி பாயோட ஒரு பிரியாணி சாப்பிடணும். இந்த நீங்கள் சினிமா பார்த்துக்கலாம் தெரியல, போவேன் சாப்பிடு, ஜாலியாக சாப்பிடு. வே ஒன்று சொல்கிறேன் பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இந்த ஆஃபீஸில் இதுதான் தெரியல, பாடி மைண்ட் எல்லாத்தையும் கூட பண்ணு. ரீல்ஸ் போடுப்பா, இது நல்ல ஒரு ஒப்பீனியன்ரா. பாய்ஸ் ஆஃப்டர் லாங் பீரியட் குட் சாய்ஸ். என் என்ஜின் ஓடுதுப்பா, எல்லா சக்கரமும் சுற்றுதுப்பா, சூப்பரா. இது மாதிரி மசாலா தோசை இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சாப்பிட வந்தோம். இப்போ அவங்க வேறு வேறு வெரைட்டி சாப்பிட்டு பார்த்தாங்க. இப்போ மசாலா தோசை எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்க்குறோம். மசாலா தோசை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்போ பாரு ஒரே மாதிரி வீடியோ கொடுத்து போர் அடிச்சிருச்சு, அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து சினிமாட்டிக் ஸ்டைலில் சும்மா சின்னதாக ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் இந்த இது பண்ணியிருந்தோம். மற்றபடி ரிவ்யூ எல்லாமே அவங்க ஜென்யூனாக கொடுத்தது தான். ஸோ நீங்களும் வந்து இங்கே சாப்பிட்டு பாருங்கள். இந்த லொக்கேஷன் நான் பின் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோவில் தொடர்ந்து நிறைய வித்தியாசமான வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. இது மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மிஸ்ரபாண்டிச்சர் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கலக்குறோம், ஜெயிக்கிறோம். ஸோ சூப்பர். இதேமாரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையும் ஐ எம் சைனிங் ஆஃப்.